இன்னைக்கு வெஜ் ஜீவாஸ் கிச்சன்ல மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு தோசை பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இந்த மரவள்ளி கிழங்க இங்க பாருங்க நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி 1 கப், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காஞ்ச மிளகாய், அடுத்து பெருஞ்சீரகம், உப்பு, கருவேப்பிலை, மல்லி, பெருங்காயம். இந்த பெருஞ்சீரகம் எதுக்கு போறோம்னா நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கிறதுக்காக. நீங்க வந்து சப்போஸ் மரவள்ளி கிழங்கு சாப்பிடுறோம் இது டைஜஷன் ஆகுமா அப்படி நினைச்சீங்கன்னா அதுக்காக இந்த பெருஞ்சீரகத்தையும் பெருங்காயமும் நான் இதுல ஆட் பண்றேன். இன்னொன்னு இந்த கருவேப்பிலை வந்து நான் ரொம்ப நைஸா கட் பண்ணிருக்கேன். இதை வந்து குழந்தைங்க எடுத்து போட்டுருவாங்க, என் பொண்ணுக்கு வந்து உடம்புக்கு இது சேரணுங்கிறதுக்காக நான் ரொம்ப நைஸா கட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த மல்லியையும் ரொம்ப நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம நைஸா கட் பண்ணோம்னா அந்த மாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடும். இப்ப நான் இன்னைக்கு பண்ணிருக்க இது வந்து வேற விதமாவும் பண்ணலாம். அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணிருக்கேன் என்னோட கிச்சன்ல, என்னன்னா பரங்கி பிஞ்சு கார அடையில பருப்பு சேர்த்து பண்ணிருக்கேன். அதே மாதிரி அரிசி எடுத்துக்கிட்டு அதோட பருப்பு சேர்த்துக்கிட்டு இந்த மரவள்ளி கிழங்கு பரங்கிக்காய்க்கு பதிலா பரங்கி பிஞ்சுக்கு பதிலா இந்த மரவள்ளி கிழங்க சேர்த்து நீங்க பண்ணலாம். இதை எப்படி அரைச்சு எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். இந்த புழுங்கல் அரிசிய 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு இங்க பாருங்க நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க நல்லா நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான இந்த நான் புழுங்கல் அரிசிய 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதோட சேர்த்து வரமிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய், காரத்த உந்த மாதிரி போட்டுங்க, உப்பு, இந்த பெருஞ்சீரகம், பெருங்காயம், இத சேர்த்து அரைச்சிடலாம். அது அதோட சேர்த்து இந்த மரவள்ளி கிழங்கையும் நீங்க சேர்த்து அரைக்கிறது நல்லது. ஏன்னா இதை தனியா அரைச்சிங்கன்னா மிக்சில அரைப்படாது. அதனால நான் வந்து என்ன செய்வேன்னா இந்த அரிசி கூடவே சேர்த்து அரைச்சிருவேன். இங்க பாருங்க இதுல என்னென்ன சேர்த்திருக்கோம், ஊற வச்ச அரிசி, காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், உப்பு, பெருங்காயம், இந்த மரவள்ளி கிழங்கு கட் பண்ண மரவள்ளி கிழங்கு. சரி இதை அரைச்சிடலாம். நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இங்க பாருங்க இதுல பருப்பு பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கரகரப்பா அரைக்கணும். இது வெறும் தோசை அப்படிங்கறதுனால நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இங்க பாருங்க இதுல மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம். நம்ம போட்டது ஏதாவது தெரியுதா பாருங்க சுத்தமா, ஆனா டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. நல்ல ஒரு கம கம கமன் வாசனை வருங்க தோசை நம்ம ஊத்தும் போது. இதுல நம்ம இப்ப இதுல வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ண போறோம். நான் மல்லியை வந்து நல்லா வாஷ் பண்ணி பயன்படுத்துங்க. நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலை, இதுல ஏற்கனவே நம்ம பெருஞ்சீரகம், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இதை நம்ம அப்படியே தோசைய ஊத்த வேண்டியதுதான். இங்க பாருங்க ஆனா இது ஊத்துறதுக்கு முன்னாடி அரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் வச்சிருந்துட்டு அப்புறமா ஊத்துங்க. ஏன்னா வெங்காயம் இதுல போட்டுக்கோல, இந்த வெங்காயத்துல உள்ள தண்ணி, அந்த உப்பு, இந்த மாவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் டேஸ்டா கொடுக்குங்க. நல்லா ஆனியன், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம கலக்கி ரெடியா வச்சிருக்கோம். இப்ப கல்லு காஞ்சிருச்சு. நம்ம இப்ப இத தோசைய ஊட்ட போறோம். நீங்க திக்கா ஊட்டுனீங்கன்னா இது அடை, இது நம்ம மெலிசா ஊத்தி கொடுக்கலாம். இது பயப்படவே வேண்டாங்க, வெறும் புழுங்கல் அரிசி, மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு ஏதாவது பண்ணும் அப்படி, அதாவது சில பேருக்கு ஒத்துக்காது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இதுல பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம், பெருங்காயம் போட்டிருக்கோம், நல்லா இருக்கும், நல்ல செரிமானத்தை கொடுக்கும். நம்ம எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை அந்த மாதிரி செய்யறத இதை டிஃப்ரெண்டா செஞ்சுக்கலாம். நான் கிழங்கு நல்லா வேகணும் அப்படிங்கறதுக்காக நான் மூடி வச்சிருக்கேன். பாருங்க இது நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இன்னும் மெலிசா கூட நீங்க ஊத்திக்கலாம். அதாவது மொறுமொறு, இது ஏற்கனவே கிழங்கு மரவள்ளி கிழங்குங்கிறதுனால ரொம்ப மொறுமொறுப்ப கொடுக்கும். பரட்டி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. நல்லா வெந்துச்சு, நம்ம அப்படியே இத சாப்பிடலாம். இதுக்கு வேணும்னா சைடிஷா நீங்க
இதுக்கு நீங்க சைட் டிஷா வேணா நான் சைட் டிஷே தேவ இல்லை ஏனா மரவள்ளி கிழங்கு அவ்வளோ வந்து டேஸ்ட் கொடுக்கும் நான் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் நீங்க விருப்பப்பட்ட வேணா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இட்லி தோசை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அழுகுறவங்களுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு இது வந்து அதாவது மரவள்ளி கிழங்கு தோசை வந்து நல்ல ஹெல்தியையும் கொடுக்கும் நல்ல நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம் இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த டிஷ்ல உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்